வணக்கம் மக்களே, இன்றைக்கி காடை முட்டை தூக்கு அப்புறம் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துடலாம். வானலில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட 10 பூண்டு பல் தட்டி போட்டுக்கோங்க. காடை முட்டை குயில் எக், இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு, எல்லா ஆர்கன்ஸும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை, இதெல்லாமே இந்த ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டில் தான் கிடைக்குது. இந்த காடை முட்டையில் 60% ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு. இந்த காடை முட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற டாக்ஸின்ஸ், அதை தேவையில்லாத நச்சு, அதெல்லாமே வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரிசர்ச்சில் எலிக்கு இந்த காடை முட்டை சொல்யூஷன் கொடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ நச்சு பொருள்னால ஏற்படுற லிவர் டேமேஜை அது சரி பண்ணியிருக்கு, ப்ரிவெண்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஹியூமன்ஸ்க்கும் இதே ரிசல்ட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அண்டர் ரிசர்ச் தான் ஹியூமன்ஸ்க்கு. நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைக்கு காரணம். ஏஜிங், சீக்கிரமாக வயது முதிர்ச்சி ஆகிறது, உடம்பு சரியில்லாமல் போகுது, இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். நம்ம என்னென்னமோ சாப்பிட்றோம், அதனால் வந்து நிறையா இல்னஸ் வருது. திரும்ப திரும்ப சூடு பண்ணுற எண்ணெய், வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற பொருள்னால், இதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும். விட்டமின் ஏ இதில் நல்லாவே இருக்குது. அந்த விட்டமின் ஏ இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சில பேருக்கு கோழி முட்டை சாப்பிட்றதுனால அலர்ஜிஸ் வரலாம், ஆனால் இந்த காடை முட்டையை வந்து ஆன்டி அலர்ஜிக். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிடுங்க. காடை முட்டையில் ஓவோ மியூக்காய்டுன்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த ஓவோ மியூக்காய்டு காடை முட்டையில் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு இந்த அலர்ஜினால் வரும் இல்லையா, மூக்கொழுகிறது, ரைனைட்டிஸ், பிராங்கைட்டிஸ், ஆஸ்மா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இது சரி பண்ணுது. அலர்ஜி ஆச்சுன்னா என்னாகும், உடனே இன்ஃப்ளமேஷன் ஆகும், அதெல்லாமே சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்மளுடைய மெட்டபாலிசமாக இன்க்ரீஸ் பண்ணுது, செரிமானத்தன்மை. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரித்து அது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கணும், அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். இது எல்லாமே இந்த குயில் எக் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நடக்கும். காடை முட்டையில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளுடைய விஷன், கண் பார்வைக்கு நல்லது. காடை முட்டையில் விட்டமின் B1, B12 இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம் இவ்வளோ முக்கியம்னு. B1 நம்ம உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸ் அண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் B12 நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான டிஎன்ஏ அணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கும், இரத்த அணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு விட்டமின் B12 ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, நர்வ் செல்ஸ்க்கு எல்லாமே முக்கியமான ஒன்று B12. சிக்கன் எக்லேயும் இருக்குது, குயில் எக்லேயும் இருக்குது. இந்த முட்டையில் இருக்கிற ஓவோ மியூக்காய்டு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஹீட் ஸ்டேபிள், நம்ம சூடு பண்ணாலும் அது இருக்கும். இதில் ஜிங்க், அயன், செலனியம், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின் ஏ, பி, சிஇ இதெல்லாமே இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு தேவையான எல்லாமே இதில் இந்த முட்டையில் இருக்குது. தக்காளி நல்லா வெந்து வரணும், அதனால் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். காடை முட்டை 10 to 15 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ அதை நல்லா இப்படி குலுக்கி அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த காடை முட்டையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோலின்ற ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது. அது எதுக்கு தேவைன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கோலின் தேவை. அதை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். இந்த கோலின் டிப்ரெஷனுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூட் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கும் இது உதவுது. இந்த மூட் ஸ்விங்ஸ், மூட் டிப்ரெஷன், இதுக்கெல்லாமே இது நல்லது. டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு, ஃபெட்டிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தாலும் இருக்கலாம். அதனால் நார்மல் லெவல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் சன்லைட்டில் கை கால் முகம்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் இருக்கணும். ஒரு 11 o'clock வெயிலில் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் டி உங்களுக்கு சன்லைட்லேருந்தே கிடச்சிடும். இங்கே எல்லா காடை முட்டையும் தோல் உரித்து எடுத்தாச்சு, தக்காளியும் வெந்துருச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதக்கிட்டு, தண்ணி 1/2 கிளாஸ் இல்லை 3/4 கிளாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவியாக வரணும், ஏன்னா மசாலா நல்லா குக் ஆகணும். ஒரு நாளைக்கு 10 காடை முட்டைக்கு மேலே சாப்பிடாதீங்க. 10 காடை முட்டைன்னா 2 கோழி முட்டைக்கு ஈக்குவல். முட்டை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிடும். அதனால் அளவோடு சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 5 to 7 சாப்பிட்லாம்.
வாரம் ரெண்டு வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம தோல் உரிச்சு வச்சுருந்த காடை முட்டையெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலை, கருவேப்பில, மிளகுத்தூள் தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம காடை முட்டையோட நன்மைகள்லாம் பார்த்தோம். அளவோடு எது சாப்பிட்டாலும் நல்லது தான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது எல்லாருக்குமே தெரியும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா உணவை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.